ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதாவது தேவையில்லாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய அக்கௌண்ட் எதை டெலிட் பண்ணணுமோ அதில் தான் லாகின் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரைட் சைடில் உள்ள அந்த மூணு கோடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பர்சனல் அண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள், அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதில் ரெண்டாவது ஆப்ஷன் டீஆக்டிவேஷன் அண்டு டெலிஷன் அப்படின்ட்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டீஆக்டிவேட் பண்ண வேணாம், டெலிட் பண்ணணும். ஸோ அதனால் டெலிட் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே ஸோ என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்க, நீங்கள் எனி ரீசனாக கொடுத்துக்கலாம். ஐ ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் யூஸ் பண்ணுறேன் அதனால் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே கீழே வந்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, ஸோ டெலிட் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணணும், ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வேறு யாராவது டெலிட் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும், இதில் டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு ஃபைனலாக கேட்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ டெலிட் பண்ண உடனேயே மறுபடியும் உடனே ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வந்து டெலிட் பண்ணுறதுக்காண்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து வேணாம், எஸ் கண்டினியூ டு ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை டெலிட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதில் லாகின் பண்ணாமலே விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம்.